ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உஹத் யுத்தத்தில் கணவனை தந்தையை சகோதரனை இழந்த ஒரு பெண்மணி தான் ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. மூன்று பேரும் அதில் ஷஹீதானாங்க. அதுக்கு பிறகு காதிசியா யுத்தம், அந்த யுத்தத்திற்கு மூன்று பிள்ளைகளை, மூன்று அல்லது நான்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்தார். மூன்று பேரையும் அவர்கள் பிள்ளைகளை அனுப்பும் போது என்று சொன்னார் என்றால், நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்களாக இருந்தால் காதிசியாவில் வெற்றியோடு திரும்ப வேண்டும் அல்லது வீரமரணம் அடைய வேண்டும். பிள்ளைகள் மூன்று அல்லது நான்கு பேரும் ஷஹீதாகிவிட்டார்கள். சஹாபாக்களுக்கு இந்த மெசேஜ் எப்படி சொல்றேன் ஒரு சங்கடம் இருந்துச்சு. வந்து தயங்கி தயங்கி செய்தியை சொன்ன போது அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷர்ரஃபனி பிஹாலா, இவர்கள் மூலம் என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகும். இந்த விஷயத்தை உணர்த்துவதுதான் நம்முடைய தாவாவுடைய நோக்கம் சகோதர சகோதரிகளே. சும்மா ஒரு பயன் நடத்துறது, வந்து உட்கார்ந்துட்டு போறது, பயன் நல்லா இருந்தது என்று சொல்றது அல்லது பயன் சரியில்லை என்று சொல்றது, இந்த விமர்சனத்துக்காக அல்ல. உள்ளங்கள் இப்படி பண்படுத்தப்பட வேண்டும். இந்த வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில். அமெரிக்காவினால் ஏதாவது செய்ய முடியுமா? இஸ்ரேலினால் ஏதாவது செய்ய முடியுமா? நடக்காது. ஏதாவது செய்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது. சோதித்து பார்க்கிறார், ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா இல்லையா, கொள்கையோடு உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, அல்லாஹ் சோதிக்கிறார். இந்த சோதனையில் வெற்றி பெற்றால் உண்மையான மா மன்னனை, அந்த மாலிகியோமி தீனை நாம் எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கலாம். சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அதுதான் லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் என்று சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்றான் வசனத்தின் இறுதியில, வஇலல்லாஹி மஸீர், அல்லாஹ்விடத்தில் தான் நோந்து செல்ல வேண்டும். ஆட்சி அதிகாரம் அல்ல, வானங்களிலும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு உரியது, அவனிடமே நீங்கள் மீண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர்.